இப்போ நான் சொல்கிற விஷயத்தை மைண்டில் அப்படியே பிக்சர் பண்ணிட்டே வா. ஏன்னா கேட்பரிஸ் டைரி மில்க் சாக்லேட் அப்படின்னா உனக்கு மைண்டில் என்ன பிக்சர் ஞாபகத்துக்கு வருது? ஒவ்வொன்றா சொல்லு. டைரி மில்க் சாக்லேட், அது என்ன கலர்? டஸ்கி ப்ரௌன் கலர். அதனுடைய ரேப்பர் என்ன கலர்? கோல்டு கலர். ஆ, கரெக்ட். கோல்டு கலருக்கு மேலே அவுட்டர் லேயர் வயலட்டா பர்பிளா? பர்பிள் கலர். ஸோ அந்த கேட்பரி அப்படிங்கிறதுல சி வந்துட்டு இப்படி இருக்குமா இல்லை சி இப்படி இருக்குமா? நல்லா வளைஞ்சி பெருசாக இருக்கும்ல. இப்போ நீ திங்க் பண்ணதை வந்துட்டு வேர்ட்ஸில் திங்க் பண்ணியா இல்லை பிக்சரில் திங்க் பண்ணியா? கரெக்ட். இப்போ மறுபடியும் இன்னொரு எக்ஸாம்பிள், ராயல் என்ஃபீல்டு புல்லட். மைண்டில் உனக்கு அந்த புல்லட்டுடைய பிக்சர், இஎஃப்ஐயோ மீட்டியாரோ ஹிமாலயனோ ஏதோ ஒன்று, அந்த பிராண்ட் இப்போ வந்துருச்சா மைண்டில்? இப்போ நீ வேர்ட்ஸ் மூலியமாக திங்க் பண்ணியா பிக்சர் மூலியமாக திங்க் பண்ணியா? ரைட். சரி, இப்போது உன் சப்கான்ஷியஸ் மைண்டுடைய பவரை நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணி பார்த்து இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த எக்ஸசைஸை நீ ஒழுங்காக பண்ணுவ. ஏப்ரல் 25 சம்மர் டைமா விட்டர் டைமா? சம்மர் டைம். நீ வெளியில் வந்துக்கிட்டு நடந்தே ஒரு இடத்துக்கு போயிட்டு வர, பயங்கரமான வெயில், மணி 1:15 மத்தியானம், ரைட்டா? உன் ஷர்ட் ஃபுல்லாக அப்படியே பயங்கரமாக ஸ்வெட் ஷர்ட் ஆகிடுச்சு, அந்த அளவுக்கு ஹீட், ஹியூமிடிட்டி. நீ உள்ளே வர, வீட்டில் எல்லோரும் சொல்கிறாங்க உள்ளே வந்த உடனே எதுவும் கூலாக சாப்பிட்றாத, சளி பிடிச்சிருங்க, அதெல்லாம் கேட்குறவங்க உனக்கு இஷ்டமே இல்லை, சளி பிடிச்சா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நேராக ஃப்ரிட்ஜுக்கிட்ட வர. நான் சொல்ல சொல்ல மைண்டுக்குள்ளே அந்த ட்ராமா ஓட்டிகிட்டே வா, சரியா? அதே மாதிரி நான் கேட்குறதுக்கு அப்போதே நான் கேட்ட மாதிரி ஃப்ராங்காக பதில் சொல், சரியா? உள்ளே வர, ஃப்ரிட்ஜுக்கிட்ட வந்தோடனே அந்த ஃப்ரிட்ஜை அப்படி ஓப்பன் பண்ணுறேன். ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணோன்னே அந்த ஃப்ரிட்ஜுடைய கூல்னஸ் உன் பாடியில் படுது. அது லைட்டை இப்போ ஃபீல் பண்ண முடியுதா இல்லை? ஆ, குட். ஸோ இப்போ அந்த ஃப்ரிட்ஜில் அந்த ஃப்ரண்டல் லேயரில் சின்ன சின்ன ஈட்டபிள்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, லைக் சாக்லேட்டு, சின்ன கப் ஐஸ்கிரீம், அதெல்லாம். அதில் லெமன் வச்சுருக்காங்க. ஸோ நீ அந்த லெமன் அப்படி எடுக்கிற, லெமன் கிட்டத்தட்ட வந்து 11 hours அங்கே இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி கூல் ஆன் யுவர் பாம், ரைட்? ஓகேவா? இப்போ ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு லெமனேட் பண்ணி குடிக்கணும்னு உனக்கு ஆசை. அப்புறம் ஃப்ரீசரை ஓப்பன் பண்ணி ஐஸ் க்யூப்ஸ் எடுக்கிற, ஐஸ் க்யூப்ஸ் டக்காயிருக்கு, டக்குன்னு நீ எடுக்கிற. எடுத்தோன்னா அதுவும் சில்லுன்னு இருக்குது. இந்த கையில் லெமனும் சில்லுன்னு இருக்குது, இந்த கையில் ஐஸ் க்யூப்ஸும் சில்லுன்னு இருக்குது. டைனிங் டேபிள் மேலே வைக்கிற, ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துலேயே டைனிங் டேபிள் உன் வீட்டில், டைனிங் டேபிள் மேலே வைக்கிற. வச்ச உடனே கிச்சனுக்கு போய் ஒரு சின்ன கத்தி எடுத்து வர, லெமனை ரெண்டாக கட் பண்ணுற. லெவனை கட் பண்ண உடனே ஒரு ஹாஃப் டைனிங் டேபிளை வச்சுட்டு கத்தியும் டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டு ஒரு ஹாஃப் இப்படி பார்க்குறேன். நத்திங் கிவ்ஸ் எ வண்டர்ஃபுல் ஃப்ராக்ரன்ஸ் லைக் லெமன். இந்த லெமனுடைய ஸ்மெல் அந்த ரூம் ஃபுல்லாக இருக்குது, உனக்கும் அது வந்து அப்படியே ரொம்ப கூலாக ஃபீல் ஆகுது. அண்ட் யூ ஆர் ஃபீலிங் வெரி வெரி சாட்டிஸ்ஃபை அண்ட் வெரி ரிலாக்ஸ்ட். அந்த லெமனை பார்க்குற அந்த கிளாஸ் ஷீட், அந்த லேயர், அந்த லைன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அதை நீ வந்து ஸ்குவீஸ் பண்ணி சர்க்கரை எல்லாம் போட்டு சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு உப்பெல்லாம் போட்டு லெமனேட் குடிக்கணும்னு நீ நினச்ச. ஆனால் உனக்கு வந்துக்கிட்டு ஆர்வம் தாங்கலை. உடனடியாக உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஸ்வீட்னஸும் ஒரு சில்னஸும் வேணும்னு உனக்கு ஆசை. லெமனுடைய சிட்ரிக் ஆசிட் பயங்கரமாக புளிக்கும், உனக்கு அதுவும் தெரியும். பட் யோகோட வண்டர்ஃபுல் டேஸ்ட் பட் அந்த டேமரின்ஸ் டேஸ்ட்டு கூட உன்னால் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க முடியும். நீ அதை ஏற்றுக்குவ. அந்த லெமனை இப்போ கிட்ட கொண்டு போகிறேன். கிட்ட கொண்டு போன உடனேயே லெமனுடைய சில்னஸ் இன்னும் உன் கையில் இருக்கு. அந்த லெமனுடைய கிளாஸி ஷீட்டில் இருக்கிற கூல்னஸ் உன்னுடைய லிப் ரீஜியனில் அப்படியே அடிக்குது. ஸோ மறுபடியும் கிட்ட கொண்டு போகிறேன். கிட்ட கொண்டு போயிட்டு யூ பைட் த லெமன், அப்படியே கடிக்கிற. கடித்த உடனே அந்த லெமனில் இருக்கிற சிட்ரிக் ஆசிட் ஃபுல்லாக அப்படியே உனக்கு உள்ளுக்குள்ளே இந்த ஸ்கல்லுக்குள்ளே உன்னுடைய ஜா ஃபுல்லாக பரவுது. லெமனுடைய சிட்ரிக் ஆசிட் வந்த உடனே சலைவேட் ஆகுது பயங்கரமாக. ஆனால் யுவர் ஃபீலிங் ஸோ குட், கண்ணை மூடி அப்படியே அந்த வெயிலுக்கு பயங்கரமாக அந்த ஹீட்டாக இருக்கிறதுக்கு எங்கே தொட்டாலும் ஸ்வெட்டாக இருக்கிற உன் பாடி அப்படியே சில்லுன்னு கூலாயிடு. அண்ட் யுவர் பைட்டிங் ஒன் மோர் டைம் அண்ட் யுவர் ஃபீலிங். எத்தனை பேருக்கு இப்போ சலை வேட்டாச்சு டக்குன்னு கைது? ரைட், ஓகே. அப்படியே எச்சி ஊருச்சு இல்லை? ஆ, தேங்க்யூ சிரம், இப்படி ஆண்டோம். இப்போ நான் லெமன், கத்தி, ஃப்ரிட்ஜு, டைனிங் டேபிள் எதுவுமே இங்கே கிடையாது.
ஆனால் அந்த லெமனை ஒருவேளை நீ வந்துட்டு ராவாக கடிச்சிருந்தா உன் பாடியிலி கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன நடந்திருக்குமோ அதை உன் உடம்பு பண்ணிடுச்சு. ஸோ இது கான்ஷியஸ் மைண்டுடைய செயலா இல்லை சப்கான்ஷியஸ் மைண்டுடைய செயலா? யூஆர் ரைட், இட் இஸ் த ஆக்ஷன் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது, நீ கேட்கறது அது செஞ்சிடும். நான் சொன்னேன்ல அப்பா திரும்ப வராருன்னு யோசி அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். என்னது? ஹீஸ் ரீப்ரோக்ராமிங் த சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் மேக்கிங் த சப்கான்ஷியஸ் மைண்ட் பிலீவ். ஐசியூவில் வந்துட்டு பைபாப் வச்சிருக்கிற அந்த மனுஷங்கிட்ட போய் காதில் போய் அப்பா நீங்கள் திரும்ப வந்துட்டு இருக்கீங்க தைரியமாக இருங்க இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் அதை கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, அவரும் மயக்கநிலையில் தான் இருக்கார். ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் இந்த மெசேஜ் ரீச் ஆகுது. 2 வயசில் ஒரு பையனுடைய அம்மா ரொம்ப யங் மாம், அவங்களும் காயத்ரி எனக்கு இருந்த ஸ்டூடெண்ட் மாதிரி 2011 அவங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்டு ஒரு காலேஜில் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டாங்க. 2014 அந்த பொண்ணு எங்கிட்ட வருது, சார் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு இப்போ 2 வயசில் பையன் இருக்காங்க, ஆனால் அவங்கள வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு. சார் இப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே மேலே ஓடிடுறான், இப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ள கீழே வரான், விழுந்துட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கான் சார். நான் சொல்லி சொல்லி பார்க்குறேன் அந்த பொண்ணு கிட்டே, இல்லைனா இந்த டைமில் பசங்க இப்படி தான் இருப்பாங்க, இல்லை சார் இவன் வேறு மாதிரி சார், பையனை கூட்டிகிட்டு கூட வர முடியல. ஏன் தெரியுமா சார் நான் கூட்டிகிட்டு வர முடியல? இங்கே இருந்தால் உங்ககிட்ட என்ன பேச விட மாட்டான், இப்போ உங்கள் ஆஃபீஸ்லேயே டேபிள்லாம் இல்லை பிடிச்சி எடுத்து போட்டுருவான்ட்டு அந்த பொண்ணு ரொம்ப வருத்தமாக பேசினாங்க. சொல்ல சொல்ல கண்ணில் வேறு தனி வருது, ஐயோ இல்லைம்மா இது ரொம்ப நார்மலான விஷயம், நீ எவ்வளோ வருத்தப்படுற. ஸோ அந்த பொண்ணுக்கு நான் இதை சொன்னேன், என்னென்னா சரி ஓகே ஓ வழிக்கே வரேன், குழந்தை டீப்பாக எப்போ தூங்குவான் அப்படின்னு கேட்டேன். அவனை எங்கே சார் தூங்குவான், எப்போ பார்த்தாலும் முழிச்சு உயிரை வாங்கிட்டு இருக்கு. இல்லைம்மா 2 மணி நேரம் 3 மணி நேரமாவது குழந்தை எப்போ தூங்கும்ல, அது எப்போ சார்? பகலில் 2 மணிக்கு படுத்தான்னா 6:30 வரைக்கும் நல்லா தூங்கிடுவான் சார், நைட்டு தூங்க மாட்டேன். குட், எனக்கு அதான் வேணும். நோபடி ஸ்லீப்ஸ் டீப்பர் தேன் அ பேபி, கரெக்ட் தானே? ஒரு குழந்தையுடைய நிம்மதியான தூக்க மாதிரி எவனுக்கும் தூக்கம் வராது. ஸோ அந்த பொண்ணுகிட்ட நான் சொன்னேன், நீ ஒன்று பண்ணு, அந்த குழந்தை சைடில் திரும்பி படுத்திருக்கும் போது நீ கட்டிலுக்கு பக்கத்தில், கட்டிலோட கார்னர் தான் சார் சைடு திரும்பி போகணும், கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் ஒரு பார் வச்சுருக்கோம், ஆ அங்கே ஒரு சின்ன ஸ்டூலை போட்டு நீ அந்த பார்கிட்ட உட்காந்துக்கோ. குழந்தையுடைய காதில் உனக்கு அவன் எப்படியெல்லாம் அடுத்த 5 வருஷத்தில் வளரணும்னு ஆசைப்பட்றியோ அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லு. சார் அவன் 2 வயசு போய் அவனுக்கு இவர் குழந்தையுடைய பாடிக்கு தான் 2 வயசு, குழந்தையுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு 2 வயசு அல்ல. நீ சொல்கிறது எல்லாமே அந்த குழந்தையுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் கிரகிக்கும். 5 வயதில் வந்து சிசுவாக இருக்கும்போதே தாய்மார்கள் சொல்லுவாங்கல்ல உள்ளுக்குள்ள நல்லதாக பேசுறது, எதுக்கு டாக்டர்ஸ் அப்படி சொல்கிறாங்க? த பேபி சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் வைட் ஓப்பன் அன்டில் யூனோ எவர் சின்ஸ் அ பேபி இஸ் பார்ன் அஸ் அ ஐ மீன் பேபி இஸ் ஃபார்ம்ட் அஸ் அ ஃபியூட்டஸ் ஒரு சின்ன கருவாக அந்த குழந்தை உருவானதுலேருந்தே அதோட சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு. ஸோ இங்கே 2 வயசு பையனாக இருக்காங்கல்ல, நீ என்னென்னலாம் வேணுமோ பேசு, ஒரு லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு எழுது. நீ பெரியவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்குற பையனாக வளரணும், நீ உன் பையன் ராக்கெட் சயின்டிஸ்ட்டாக மாறணும் அப்படின்னா அதையும் அங்கே சொல்லு. நீ பெரிய டாக்டராக வரணும்னு ஆசைப்பட்றேன், அப்பாவை இப்படி பார்த்துக்கணும் ஆசைப்படுறேன், அப்பாவுடைய ஃபேமிலி அம்மாவுடைய ஃபேமிலி ரெண்டு பக்கமும் பாசத்தை கிரகிச்சிக்கிற மாதிரியும் பாசத்தை கொடுக்குற மாதிரியும் ஒரு குழந்தைய நீ வளரணும். அட்டகாசமாக நிறைய கோட்பாடுகள் வச்சுருக்கீங்கள, அதெல்லாம் எழுதி அந்த குழந்தையுடைய மைண்டில் நல்லா தூங்கும்போது ஒரு 5-10 நிமிஷம் எடுத்து நீ இந்த சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங்கை பண்ணு. இந்த பிரச்சனை மட்டும் இல்லை, நீ நிதானமாக நீ சுறுசுறுப்பாரு நான் வேண்டாங்களே, ஆனால் நிதானமான ஒரு சுறுசுறுப்போடு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதெல்லாமே பேசு, ஆனால் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் பேசணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் என்ன? நான் இப்போ சொல்கிற 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ன்னு சொல்லுங்க. நீ அந்த மாதிரி ஆகிட்ட, இது ஒன்று. இன்னொன்று, நீ அந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் சாய்ஸா செகண்ட் சாய்ஸா? செகண்ட் சாய்ஸ். ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்டுடைய பிரெயின் சின்டாக்ஸ் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்கிறத மட்டும்தான் ஏற்றுக்கும். நீ இந்த ப்ரோக்ராமிங்கில் பண்ணும்போது, நீ உன்னுடைய மென்டல் ஸ்க்ரீனில் அந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணும்போது, ஐ ஆம் பிகமிங் லைக் திஸ், ஐ ஆம் பிகமிங் லைக் திஸ் பர்டிகுலர் ரீஜன், ஐ ஆம் பிகமிங் லைக் திஸ் பர்டிகுலர் மேன், ஐ ஆம் பிகமிங் லைக் திஸ் பர்டிகுலர் ப்ரொஃபஷனல் அப்படின்ட்டு ப்ரெசன்ட் கண்டிஷன் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு ப்ரெசன்ட் கண்டிஷன் நீ சொல்லு. எதை நாள் சார் இது பண்ணுறது? அதிகமாக வேண்டாம், 48 டேஸ், 48 டேஸ், நாட் ஈவன் மிஸ்ஸிங் எ சிங்கிள் டே. உன் குடும்பத்தில் ஏதாவது குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னம்னா அவங்ககிட்ட போய் நீ அதை பண்ண சொல்லு சீரியஸாக. ப்ரூஸ் லிப்டன் அப்படின்ற ஒரு பயாலஜிஸ்ட் இருக்கார், செல் பயாலஜிஸ்ட், அவருடைய புக்கில் நீ போய் படிச்சுப்பார். ஒரு குழந்தை பிறந்த 1st 7 வருஷத்தில் அந்த குழந்தைய என்னவா வேணாலும் மாற்றலாம். யூ கேன் மேக் த பேபி ஆஸ் அ மான்ஸ்டர் இன் த ஃபியூச்சர், யூ கேன் மேக் த பேபி ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர் ஃபார் த கண்ட்ரி இன் த ஃபியூச்சர். அந்த 7 வருஷங்களில் குழந்தையுடைய மைண்ட் எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணுறியோ அதுதான் அந்த குழந்தையுடைய வாழ்க்கை. ஆனால் நீ சின்ன பையனாக இருக்கும்போது, சின்ன பொண்ணாக இருக்கும்போது உங்கள் அம்மா 7 வருஷத்தில் அப்படிலாம் வளர்த்தாங்களான்னு தெரியாது. அதே மாதிரி நீ இப்போ போய் தூங்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு இவ்வளோ பெருசாக நீ படுத்திருக்கும்போது உங்கள் அம்மா வந்துக்கா யோசிச்சு பாரு. நீ இப்போ படுத்திருக்கும்போது உங்கள் அம்மா வந்து உன் காதில் விஸ்பர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நீ எப்படியா இருந்தாலும் ஆல்ரெடி ஒரு பாதி ராட்சஸ்னா மாறிட்ட. ஸோ இதுக்கு மேலேயும் வந்துட்டு நீ ராட்சஸ்னா மாறுறதுக்கு வேணால் அதை ஹெல்ப் பண்ணுமே தவிர
நீ திரும்ப போக முடியாது. ஜோக்ஸ் அபார்ட், திஸ் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டியூரிங் த பேபி ஸ்டேஜ். ஆனால் இதை நீ உனக்கு பண்ணிக்க முடியும், அம்மானால் அதை பண்ண முடியாது. இந்த எக்ஸசைஸ் மூலிமா நீ உனக்கு பண்ணிக்க முடியும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ நீ பார்த்த இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிள். லைஃப் எப்படித்தான் வாழணும், ரைட்? ஸோ நீ உருவாக்குறதா லைஃப். இப்போ கடைசியா உனக்கு எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? இன்னும் மூணு நாள் தானே இருக்கு. நான் உனக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். அதுவும் இதே மாதிரி ஒரு வீடியோவாக இருக்குது, அதில் இருக்கிற அந்த எக்ஸசைஸை மட்டும் நோட் பண்ணிக்கோ. சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட் கூடவே அதையும் செஞ்சுடுவான். படிக்கிறப்போ உனக்கு ரொம்ப யூஸ் ஆகும். கெட் ரெடி. ஃபர்ஸ்ட் மிரர் கேசிங் எக்ஸசைஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். கண்ணாடியில் உன் கண்ணுக்கு ஆப்போசிட்டில் ரெண்டு டாட்டா மார்க்கரில், டெலிட்டபிள் மார்க்கரில் மார்க் பண்ணிக்கோ. மார்க் பண்ணிவிட்டு நீ படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷம் உன் ரெண்டு கண்ணை யூஸ் பண்ணி அந்த ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் பாரு. உன் உலகமே அந்த ரெண்டு பாயிண்ட்டாக தான் இருக்கணும் அந்த 5 நிமிஷத்தில். மைண்ட் எங்கேயாவது போச்சுன்னா பி ஹியர் நவ், இப்போ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிக்கணும். அது என்னது இங்கிலீஷில்? பி ஹியர் நவ். பார்க்குற அந்த டாட்ஸை மைண்ட் எங்கேயோ போகுது, பி ஹியர் நவ், பிரிங் இட் பேக். மறுபடியும் பார்க்குற மைண்ட் எங்கேயோ போகுது, பி ஹியர் நவ், பிரிங் இட் பேக். ஒரு 5 நிமிஷம் அதை பண்ணும்போது உனக்கே தெரியாமல் உன்னுடைய சென்ட்ரல் கார்டெக்ஸ் சிஸ்டம் நல்ல கன்ஃபைன்டாக இருக்கும். மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாலேருந்து நியூமரல்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நீ படிக்க போகிறதுக்கு முன்னாடி இதை பண்ணுறது ரொம்ப நல்லது. பிகாஸ் யுவர் மெமரி வில் கெட் என்ஹான்ஸ்ட். யுவர் ஐஸ் வில் ப்ராபர்லி பிளிங்க் எ லிட்டில் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கண்களை நீ சிமிட்டிக்கலாம், தப்பே கிடையாது. முடிஞ்சா கண்ணை சிமிட்டாமல் அதை பார்க்க முடியுமான்னு பாரு. பட் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காது, கண்ணை சிமிட்டிட்டு பார்க்கலாம். என்னுடைய கனெக்டேஷன் என்னென்னா, நீ அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டு கண்ணால் பார்க்கணும், வேற எங்கேயும் உன் மைண்ட் போகக்கூடாது. So mirror gazing exercise is number 1. The second exercise is watch to watch spiral technique. இது வந்து ஒரு கிளாக் முன்னாடி எல்லாமே பழைய காலத்து. அதனால பிக்சர்ல கூட பாத்தீங்கன்னா அந்த கிளாசிக்கல் டச் அப்படிங்கிறது இருக்கும். உன்னுடைய வாட்ச்ல இருக்கக்கூடிய செகண்ட்ஸ் நீடில் ஃபோக்கஸ் பண்றது. சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை வச்சுமே உன்னுடைய கான்சன்ட்ரேஷனை டெவலப் பண்ணும். அதில் ஃபர்ஸ்ட் நீ கண்ணாடி யூஸ் பண்ற உன்னுடைய மிரரை, செகண்ட் வந்து வாட்ச். ஜஸ்ட் வால் கிளாக்கு முன்னாடி உட்காந்து ஜஸ்ட் கேஸ் த வாட்ச் நீடில், தட்ஸ் ஆல். ஹிப்னாட்டிசம் ரிலேட்டடாக ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது நம்ம ஒரு எக்ஸசைஸை வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுப்போம். 2012-11 ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கும்போது ஹிப்னாட்டிசம் கற்றுக்கிறதுக்கு சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸசைஸ் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அது இங்கே பிக்சராக இல்லை, ஆனால் அது நீ 3வது எக்ஸசைஸாக மைண்டில் வச்சுக்கோ. என்னென்னா, துணிக்கடையில் ரெடிமேட் ஷர்ட்ஸ் எல்லாம் வாங்கின அப்படின்னம்னா ஒரு கார்ட்போர்ட் கொடுப்பாங்களா, அதுக்குள்ளே தானே உன்னோட இது இருக்கும். அப்போ அந்த கார்ட்போர்டில் நடுவில் ஒரு டாட், அந்த டாட்டை சுற்றி ஒரு 10 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ், ஓகே, ஜஸ்ட் சம் 10 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அரவுண்ட் த டாட். டாட்டில் ஆரம்பித்து அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அப்படிங்கிறதுலையே உன்னுடைய கண்ணை நகர்த்தி கொண்டு போகணும். அது வந்து மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கான அட்டகாசமான ஒரு எக்ஸசைஸ். லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து அது பழகிடும். அந்த எக்ஸசைஸை பண்ணிவிட்டு ஹிப்னாட்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு பர்சனால் ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா ஒரு அந்த எக்ஸசைஸை ஒரு 50 நாளைக்கு ஒரு பர்சன் பண்ணுறா அப்படின்னா, அந்த பர்சன் 52-55வது நாள் ஒரு பர்சன் கிட்ட பேசும்போது அவங்க கண்ணை பார்த்து அந்த பர்சனால் அவங்க சொல்கிறத தட்ட முடியாது. பிகாஸ் யுவர் ஐஸ் வில் கெட் அ கேதர் அ பவர். ஸோ அதை ஹிப்னாட்டிசம்க்கு மட்டும் இல்லை, கான்சன்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். உனக்கு தலைவலிக்காமல் இருந்துச்சுன்னா அதை தாராளமாக யூஸ் பண்ணிப்பார், ஓகே, ரைட்? இப்போ எத்தனை எக்ஸசைஸ் இருக்கு உங்ககிட்ட? 3. நம்பர் 1 மிரர் கேசிங் எக்ஸசைஸ், நம்பர் 2 நம்பர் 3க்கு நான் பிக்சரை காமிக்கல, ஆனால் அதுக்கு பேர் கார்ட்போர்ட் எக்ஸசைஸ். த லாஸ்ட் எக்ஸசைஸ் ஃபார் கான்சன்ட்ரேஷன், கேண்டில் லைட் எக்ஸசைஸ். கேண்டில் லைட் எக்ஸசைஸ் அதாவது நீ ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து உன்கிட்டருந்து ஒரு 10 ஃபீட்டுக்கு டிஸ்டன்ஸில் ஒரு கேண்டிலை பற்ற வைக்கணும். அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து அந்த கேண்டிலில் இருக்கிற கேண்டிலில் 2 கலர் ஃப்ளேம் இருக்கும் தெரியுமா,
ஒரு கலர் என்னது? ப்ளூ. அனதர் கலர் எல்லோ. எல்லோ ஃப்ளேமை தான் நீ பார்க்கணும், ப்ளூ ஃப்ளேம் இல்லை, எல்லோ. அந்த ப்ளூ கலர் ஃப்ளேம் அப்படிங்கிறது இட் இஸ் த ரூட் ஃப்ளேம். எல்லோ ஃப்ளேம் அப்படிங்கிறத தொடர்ந்து நீ பார்க்கும்போது யுவர் கான்சன்ட்ரேஷன் என்ஹான்சஸ். மிரர் கேசிங்கில் எப்படி பண்ணியோ அதுவே தான் இந்த சைக்கோகைனசிஸ்லையும் பண்ணணும். இதுக்கு இன்னொரு பேர் சைக்கோகைனசிஸ். இந்த சைக்கோகைனசிஸ் அப்படிங்கிறது உன் பிரெயினை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸசைஸ். ஸோ ஒரு 2-3 நிமிஷம் இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிக்க போங்க. நவ் பிஃபோர் ஐ ஃபினிஷ், டேக் த லாங் ஸ்டோரி ஷார்ட். ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் எக்ஸசைஸ் என்னது? செகண்ட் ஒன். தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன். இந்த 4 எக்ஸசைஸை மட்டும் பண்ணுங்க. ஓகே, ஸோ 3 டேக்அவேஸ். சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ரோக்ராமிங் சில்வா மெத்தட், ஐடி சூப்பர் ஈகோ மென்டாலிட்டி, அண்ட் கான்சன்ட்ரேஷன் எக்ஸசைசஸ். இதை மூணையும் பண்ணுங்க. சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுடைய லைஃபுக்கு, ஐடி சூப்பர் ஈகோ மென்டாலிட்டி உங்கள் மைண்டுக்கு, கான்சன்ட்ரேஷன் உங்கள் படிப்புக்கு. ஓகே, ரைட். Thank you so much.